கவின் ரிலேஷன்ல சுரேஷ் பேசுறேன். நம்ம பாக்க வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா பனையூர் அதாவது ஈசிஆர்ல வந்து அக்கறை கிட்ட வந்து பனையூர் இருக்கு. அந்த பனையூர்ல டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கு. பனையூர்ல ஒரு மாடர்ன் லே அவுட் இருக்கு. அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 feet ரோடு. இந்த 40 feet ரோட்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்கலாம். நார்த் ஃபேசிங்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்துருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போட்ட லே அவுட்டு, ஆக்சுவலி இதெல்லாம் பட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து சிஎப்டி அப்ரூவல் வாங்கினா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு, அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ட்ரைனேஜ்லாம் இருக்குது உங்களுக்கு, இங்கே ட்ரைனேஜ் இருக்குது. வாக்கப் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பீச் உங்களுக்கு டைரெக்டாக தெரியும். உங்களுக்கு அபோவ் 500 மீட்டர் தான் இருக்குது. இது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு 300 மீட்டர் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு, உங்களுக்கு ஈஸியாக மெயின் ரோடு. இதில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் வரும். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 80 அடி, 45 x 80. பக்கத்தில் எல்லாமே லக்ஸரி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே லக்ஸரி பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா தான் உங்களுக்கு. நிறைய இதுலேயும் காலி லேண்டு உங்களுக்கு இருக்குது. அதில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி RR காம்பவுண்டு, மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்து ரோட்லேருந்து ரொம்ப கீழே பள்ளத்தில் இருக்குது. ஒரு வீடியோ கட்டினா ரொம்ப மண்ணடிச்சு தான், ஹைட் ஏற்றி தான் வீடியோ கட்டணும். நீங்கள் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இறங்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. 45 x 80 சைஸு, நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் இது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து RR காம்பவுண்டு உள்ள கீழே கடைக்கால் போட்டு ஏற்றி தான் மேலே RR காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஆனால் பள்ளம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உள்ளே வந்துட்டேன், ஒரு ஆள் உள்ளே கீழே நிற்கலாம், அதுக்கப்புறம் மேலே எப்படி ஹைட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு ஒரு பள்ளத்தில் தான் இருக்குது. இது வந்து லேஅவுட் அப்போ போட்டு லேஅவுட் வாங்கினு அப்படியே வச்சுருக்காரு. அதனால் வந்து இந்த மேடு ரோடெல்லாம் மேடு ஹைட் ஏற்றினோடனே இது வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து இதில் பள்ளம் அடித்தா கூட இந்த காம்பவுண்ட் ஹைட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. காம்பவுண்ட் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. இந்த காம்பவுண்டை நீங்கள் கடைக்கால தான் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு, அந்தளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஹைட் ஏற்றி பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கு மேலே தான் நீங்கள் பில்டிங் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிக்கணும். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கிறது ஒரு ப்ரிஃபரபிள் உங்களுக்கு. கரெக்டாக வந்து 45 x 80 சைஸ் வந்து உங்களுக்கு. நம்ம மேலே போய் பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 1.5 கிரவுண்டு உங்களுக்கு, 1.5 கிரவுண்டு. டோட்டலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.15 crore கோட் பண்ணுறாரு. 2 crore 15 lakh நெகோசியபிள். 45 x 80 சைஸ் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி என் சேனல் மூலமாக கிடைக்கும். தேங்க்யூ.